நான் வந்து அன்னபூர்ணா ரெண்டு போய் காஃபி சாப்பிட போயிருந்தேன் ஐயா. காஃபி சாப்பிட்டு வெளியே வரும்போது பார்த்தேன் வண்டியில் வந்து ஒரு பேக் மாட்டி இருந்தது. உடனே பார்த்துட்டு என் வண்டியில் மாட்டி இருந்தது. அதை பார்த்துட்டு நான் உடனே இன்ஸ்பெக்டர் தனசேகர் ஐயாவுக்கு ஒரு ஃபோன் போட்டு அந்த பேரை வந்தார் ஒன்று அவரை கூப்பிட்டு சொன்னேன். அவர் வந்து பார்த்து வந்து ஸ்டேஷனில் வந்துட்டு இதனுடைய பொருள்லாம் செக் பண்ணாங்க. எதிரை வச்சு அதில் எல்லாமே இருந்ததுலாம் அதில் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க என்கிட்ட. செயின், மோந்திரம், வளையல் எல்லாம் இருந்தது. மினிமம் ஒரு 40-45,000 இது மினிமம் வந்து 65,000 இன்னும் இருந்தது. எவ்வளோங்க? 65? ஆமாம், 65 ரூபாய் கிட்ட சேஞ்ச் இருந்தது. அது இருந்தது அழைத்து அவங்க எதிர்வாய் எண்ணி எனக்கு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்துட்டு அவங்க மீதி வச்சுட்டாங்க. வச்சு அது எங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தது எடுத்ததுனால அவங்க கேமராவில் போயிட்டு கிருஷ்ணா ஸ்ரீஸ்டாலையும் அன்னப்பூர்ணாலும் செக் பண்ணாங்க. அதில் ஐடி கார்டு இருக்குது, ஐடி கார்டு, ஃபேன் கார்டு எல்லாமே இருந்தது. அந்த ப்ரூஃபை வச்சு அவங்க செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது ஃபோன் போட்டோன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணுறாரு. அவரை கேட்டோன்னே இந்த மாதிரி எங்கள் ஒய்ஃப் இங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுத்தாரு. உடனே அவங்க அங்கே கான்டாக்ட் பண்ணால் அந்த அம்மா எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அந்த அட்ரஸை வச்சு வந்து கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சோன்னா அங்கே வந்து அவங்க சன்னு வர வச்சுட்டு பேசினார். அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்தாராம். வந்தோடனே பேசி முடிச்சுட்டு இது பண்ணாங்க. அப்புறம் ஸ்டேஷனில் வந்து அவங்க அல்லது செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. போயிட்ட பிறகு நேற்று போயிட்டு நாங்கள் போய் இதில் கமிஷனர் சார் முன்னணியில் அவங்க என்னென்ன பொருள்னு எழுதி எனக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கு செக் பண்ணி அவங்ககிட்ட கேட்டு அது கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஆண்டவர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதெல்லாம் தெரியாது. ஆமாம், விட்டுட்டாங்க. எனக்கு சந்தேகமாக இருந்தது. அதனால் நாங்கள் என்னடா அது கீ போட எனக்கு சந்தேகமாக இருந்தது. உடனே அதே கீ போடவே யாராவது மாட்டி ஏதாவது இது இப்போதான் ஊரெலாம் இதுவாக இருக்கு இல்லையா, அதனால் நான் அதை பார்த்தேன். வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து இதெல்லாம் மனிதாபிமானத்தோடு தான் செய்கிறோம். நம்ம வந்து இது வந்து எடுத்து போய் நம்ம வந்து இப்போ நம்ம இருக்கிறது நல்லபடியாக நின்னா போதும். நம்மளுக்கு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. யார் பொருளாக இருக்கட்டும், அது எது வந்தாலும் உடனே ஆண்டவர் பண்ணணும். நம்ம கையில் வந்து தெரிஞ்ச உடனே ஆண்டவர் பண்ணிட்டேன். உடனே அதுக்கேற்றப்பல இன்ஸ்பெக்டர் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாத்தையும் எனக்கு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்லாம் கொடுத்தாங்க. கரெக்டாக என்னை முன்னணியில் தான் போட்டோலாம் எடுத்தாங்க. அதை டேபிளில் வச்சு எல்லா போட்டோவை எடுத்து எல்லாத்தையும் உள்ள தம்பி தான் கூட இட்டும் போனேன். அங்கேருந்து அவரை கூட வந்து இது பண்ணார். அவர் தான் லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தாரு. கொடுத்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இந்த பொருளாக உங்ககிட்ட ஒப்படைச்சிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். உள்ள அவங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் எங்கள் முன்னணியிலேயே எடை போட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாங்க. உடனே நேற்று எங்களை கமிஷன் ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க. சார், காலையில் 11 மணிக்கு போனோம். போனோம், அங்கே அப்பாவும் பையனை வந்தாங்க. அவர் வரல, அந்த அம்மா வரமாட்டாங்களாம், மனநிலை இதெல்லாம் சரியில்லாத்தோட்டு. அப்புறம் அந்த அம்மா அவங்க ரெண்டு பேர்கிட்ட கமிஷனர் சார் ஒப்படைச்சிட்டார். ஒப்படைச்ச உடனே நாங்கள் கிட்ட இருந்து பார்த்து இது பண்ணிட்டு வந்துட்டோம். எதுவும் சொல்ல ஒல்லி ஒரு சின்ன ஒரு கவர் ஒன்று கொடுத்தாரு, அவ்வளோதான். எதுவும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க. வெகுமதின்ட்டு இந்த கவர் ஒன்று கொடுத்தாங்க. ஜஸ்ட் இந்த கவர் மட்டும்தான் எனக்கு கொடுத்தாங்க.